இரண்டாவது இன்னொரு அடிமைத்தன ஆவி இருக்கு பாருங்களேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22 அதிகாரம் 7 வசனம் இப்படி சொல்கிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இது ஒரு வித்தியாசமான அடிமையா இருக்கு பாருங்க. அடிமைத்தன ஆவி, அதாவது கடன், சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை வாங்குறோம், அது தனி ஒரு பிரசங்கம். கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன், யூடியூப்ல பாருங்க. இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பொதுவாகவே சிலர் வந்து கடன் மேல கடன் வாங்கி கடன் மேல கடன் வாங்கி அது ஒரு அடிமைத்தனமாக மாறிவிடுகிறது என்பதையும் நான் வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறேன். ஏதோ ஒரு திருமண காரியம் முடிக்கணும், கடன் வாங்குறோம். பிள்ளைய படிக்க வைக்கணும், கடன் வாங்குறோம். நல்ல காரியத்துக்காக சில உதவிகளுக்காக வாங்குகிற இது வேற. பொறாமைக்காக பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டு மேல வீடை கட்டிட்டாரு, அதனால நானும் கட்டுவேன், அதுக்காக கடன் வாங்கு, அந்த மாதிரி பொறாமையான எண்ணங்களிலே கடன் வாங்கி ஆபத்திலே சிக்குகிறவர்களும் இருக்கிறார்கள். அவை கடனுடைய காரியத்திலே சாத்தான் பலரை அதிலே அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருந்தான். மேலும் மேலும் கடனாகி வெளியே வர முடியாம தடுமாறி அந்த வேதனையெல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன் எனக்கன்பானவர்களே. ஆனால் ஆண்டவர் உங்கள் கடன்களிலிருந்து விடுதலை தந்து உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். பல வருஷத்துக்கு முன்பதாக, ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்கும், என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த நாட்களிலே கொஞ்சம் கடன் இருந்தது. என்னுடைய குடும்பத்தினர் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தொழிலுக்காக என்னுடைய படிப்பு சான்றிதழை வச்சு பேங்க்ல லோன் வாங்கியிருந்தாங்க. அந்த லோன் வாங்கி கடன் வாங்கி அந்த தொழிலை தொடங்கி தொழிலில் நஷ்டம் ஆகி போச்சு. இப்போ தொழில் ரன் ஆகலை, ஸ்டாப் ஆயிட்டு, கடன் நிறைய ஆயிட்டு, லட்சக்கணக்கில் ஆயிட்டு, என்ன செய்வதுன்னு தெரியல, கடன் அடைக்க வழி தெரியல. அப்படிப்பட்ட நிலையில குடும்பமாய் கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தோம், பயங்கர பிரச்சனை. அந்த சூழ்நிலையிலே தான் பெற்றோர் எங்கள் சொத்துல ஒரு இடத்தை விற்று கடனை அடைப்பதற்கு சில வழிகளை செய்தாலும், அதற்கு பின்பு மீதி இருக்கிற கடனுக்கு பிள்ளைகளுக்கு வீடுகளை பாகம் பிரித்து ஆளாளுக்கு ஒரு வீட்டை கொடுத்துருவோம், அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கடனை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு வீட்டை கொடுத்தார்கள். அந்த கடனை நீ அடைச்சிடணும் பேங்க் லோனை அப்படின்னு எனக்கு அதை சொல்லியிருந்தாங்க. இந்த பேங்க் லோன் தவிர தொழில் பண்ணி மற்ற கடனும் நிறைய ஆனதுனால அப்படி ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என் பேருக்கு ஒரு 25,000 கடன் வாங்கியிருந்தது 34,000 கடனாக மாறிவிட்டது. 20 வருஷத்துக்கு முன்னால 34,000 பாருங்க, எனக்கு ஊழியத்தில் அப்போல்லாம் 10 ரூபா வரும், 20 ரூபா வரும். ஒரு மாதம் முழுசும் எப்படி காலத்தை நடத்துகிறோன்னே தெரியாது, அவ்வளவு வேதனையை நான் பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை, கடனை வச்சுட்டாங்களே, ஆனால் வீடு இருக்கு, ஆனால் கடனை எப்படி அடைப்பது? அழுது 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 முகமெல்லாம் வீங்கி போனது. ஒரு முறை ஒரு தேவ மனிதரை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்தது. அவர்களிடத்திலே எதற்காக உங்களுக்கு ஜபிக்கணும்னு கேட்டபோது இந்த கடனை பற்றி சொன்னேன். அவர்கள் யோசித்து விட்டு, இந்த கடனுக்கு நீங்கள் காரணம் இல்லை, உங்கள் பெற்றோர் சூழ்நிலை நிமித்தமாக வாங்கினது உங்கள் தலைமையில் வந்துட்டு, அதனால் இந்த கடனுக்கு நான் உதவி செய்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், அப்போ நீங்கள் திரும்ப கொடுத்தா போதும்னு சொல்லி அந்த கடனுக்கு 25,000 கடன் 34,000 இருந்தது. பேங்கில் போய் சொன்னால் அவர் சொன்னார், 10,000 நான் தள்ளுபடி பண்ணுறேன் உங்களுக்காக, இந்த காலத்தில் வாங்கின கடன் யார் கட்டுறா, அதனால் நீங்கள் 24,000 கட்டினா போதும்னு சொன்னார். அப்படியே வந்து இந்த தேவ மனிதர்கிட்ட சொன்ன உடனே, பரவாயில்ல, அங்கேயும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்தான் என்று அந்த கடனுக்கு அற்புதம் செய்து அதிலிருந்து அற்புதமாக என்னை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கன்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கன்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை மார்போடே அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே,
அடிமைத்தன ஆவியினுடைய வேலை என்ன? தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2:3 வசனம் இப்படி சொல்லுகிறது, முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களாய் இருக்கவும் அவர்களுக்கு புத்தி சொல்லுன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் சபையில முதிர் வயது உள்ள ஸ்திரீகள் எதுக்கு அடிமைப்படவில்லை இருக்கணும்னு சொல்றாரு? பல காரியம் சொல்லிட்டு அதுல ஒண்ணு, மதுபானத்துக்கு அடிமைப்படாதவளா இருக்கவும். அப்படின்னா அந்த காலத்துல சபையில விசுவாசிகளா இருந்த சகோதரிகள் கூட இந்த மதுபானத்துக்கு அடிமையா இருந்திருக்கிறாங்கன்னு இதுல இருந்து தெரியுது. ஆனா இருக்க கூடாது. அப்போ சபைகளிலே கூட இந்த மதுபானத்திற்கு அடிமைப்படுத்துகிற அந்த ஆவி கிரியை செய்து பெண்களை கூட அப்படிப்பட்ட காரியத்திலே சாத்தான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இந்த லாக்டவுன்ல மதுபான கடை மூடப்படும், திறக்கப்படாதுன்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறக்காய் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்படியே நிரந்தரமா மதுபான கடை மூடுனா கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கு அடிமையானதுனால கூலி வேலை செய்யறவங்க சாதாரண மக்கள் ஒரு நாளைக்கு 400-500 சம்பாதிச்சா கூட 300-400 போய் குடிச்சிருந்தாங்க. வீட்டுக்கு 50-100 கொடுத்து குடும்பத்தை எப்படி நடத்தணும் தெரியாம மனைவிமார்கள் அதை கேட்டா உடனே அவங்கள போட்டு அடிக்கிறது, குடிச்சிட்டு வந்து அடிச்சு வேதனைப்படுத்துறது, தூஷண வார்த்தையா பேசுறது, பக்கத்தில் உள்ளவங்க குடியிருக்க முடியாத நிலை. இந்த மதுபானத்து அடிமைப்பட்ட மக்கள் படுத்துகிற பாடுகள் மிக கொடுமையானது. அரசாங்கம் வருமானத்திற்காகவே அதை நடத்துகிறது என்று சொல்லுகிறதை ஏற்க முடியாது. அதாவது ஒரு நல்ல மனுஷன் தான் பிள்ளை குடிச்சு கெட்டு போகணும்னு நினைப்பானா? அப்ப அரசாங்கம் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து யோசிக்கணும், ஐயோ தமிழ்நாட்டு மக்கள் குடிச்சியா அவங்க சரீரம் கெட்டு போவோம், குடும்பத்துல பாதிப்பு, கண்ணீர், எத்தனையோ குடும்பம் நடரோட்டுக்கு வந்துருதே, அதனால வருமானத்துக்காக அப்படி அந்த குடும்பங்க வாழ்க்கை சீரழிக்கலாமா? வேண்டாம், வேற எத்தனையோ வழிகள் இருக்கிறது, அந்த வழிகளில பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கணும். அதே நேரத்துல முடியனால விட முடியாதுன்னு சொன்னா அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆன்மீக ரீதியா அவங்களை வழி நடத்தி எப்படியாவது விடுதலைக்குள்ள கொண்டு வரணும். இல்லாம இப்படியே தொடர்ந்து திறந்து விட்டா சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு அடிமைப்பட்டு விடுவார்கள். இப்பவுமே அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுட்டு காலேஜ் படிக்கிற பெண் பிள்ளைகள் மதுபானத்தை வாங்கி கொண்டு போய் குடிக்கிற, டீயுமா உட்கார்ந்து குடிக்கிறது, அதெல்லாம் ஸ்டைலுங்க இந்த காலத்துல. எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய காலத்துக்கு வந்திருக்கிறோம். விசாசு அடிமைப்படுத்தி வைக்கிறான் மதுபான வெறியினாலே, குடி வெறி போதை வசுகளுக்கு அடிமைப்படுத்தி, அதனால சுயமா சிந்திக்க முடியல. அதனால இப்படிப்பட்ட மக்கள் எங்களுக்கு எப்படியாவது கடையை திறந்தா போதும், திறக்கிற ஆளுக்கு தான் ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு அவன் மைண்டை மாத்தி வச்சிருக்குன்னா சாத்தான். அவ இந்த அடிமைத்தனத்தின் கிரியைகள் அழிக்கப்பட நாம ஜெபம் பண்ண வேண்டும். எனக்கு தெரிந்து பல மனிதர்கள் குடிக்கு அடிமைப்பட்டு பயங்கர குடிகாரா இருந்து விடுதலை பெற்ற மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சாட்சியாக நேர்லே நான் பார்த்திருக்கிறேன், கர்த்தர் அவர்களை மாற்றி இருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஊழியத்துல பக்கத்து ஊர்ல இருக்கிறார், அவர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு முறை என்ன சொன்னார்னா, அவர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நாட்களில நல்ல வருமானம் கம்பெனில இருந்து கான்ட்ராக்ட் எடுத்து லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணி அந்த சம்பாத்தியத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தா விதவிதமா என்ன என்ன உயர்தர மதுபான வகைகள் இருக்குமோ அவ்வளவு வாங்கி வீட்டுல அடுக்கி வச்சிருப்பாராம். ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுன்னா லீவ் ஆயிட்டு, அதனால லீவ் நாள்ல குடும்பமா உட்காந்து குடிப்பாங்களாம், அவங்க அம்மா குடிப்பாங்களாம், மனைவி குடிப்பாங்களாம், பிள்ளைகள் குடிக்குமா? அவரே சொன்னது, நானும் குடிப்பேன், எம்மா இப்படி குடிக்கியம்மா அப்படின்னு அம்மாட்ட கேட்டா ஏடா உடம்புக்கு நல்லதுடா அப்படின்னு சொல்லுவாங்களாம். எந்த அளவுக்கு அடிமைத்தனம் பாருங்க. ஆனா அந்த குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டார், இது பாவம் என்று உணர்த்தினார், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு அவரை கர்த்தர் ஒரு ஊழியக்காரராய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை,
ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு பிரியமான சரீரமாய் ஒப்புக்கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குடிப்பழக்கத்தை மாற்றி உங்களை விடுதலை ஆக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஒருவேளை குடிக்கு அடிமைப்பட்ட மக்கள் இதை பார்த்து கொண்டிருப்பேன் என்றால் இந்த குடிப்பழக்கத்தை உங்களை விடுதலை ஆக்க கர்த்தர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனக்கு தெரிந்த இன்னொரு பிரதர் கூட உண்டு. அந்த மனிதர் கொஞ்சம் வயதான ஆள். அவர் குடிச்சா பயங்கரமா குடிப்பாரு. குடித்து விட்டு அந்த போதையில என்ன நடக்குன்னு தெரியாம தலையில துண்டு எடுத்து தலப்பா மாறி கட்டி கொண்டு ஒரு செவர் இருக்குன்னா வீட்டுல அந்த செவர்ல அப்படியே தலையை வச்சு ரெண்டு கை வச்சு தாங்கி கொண்டே நிப்பான் போதையில. இந்த வழியா போறவங்க என்னடா பண்றாங்க சுவரை தாங்கி நிக்கன்னு கேட்டா சும்மா இருங்க உங்களுக்கு என்ன தெரியும் நான் தான் அந்த செவரை தாங்கி நிக்க இல்லைன்னா அந்த செவர் விழுந்துடும் அப்படி சொல்லுவார். அந்த அளவிற்கு போதை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டார். எப்படி மாறினாரு அப்படின்னு அவருடைய சாட்சியை கேட்கும் போது அவர் சொன்னார், ஒரு நாள் இப்படித்தான் குடித்து விட்டு அவர் நடு இரவு 12 மணி ஒரு காட்டு வழியே வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பிசாசின் ஆவி ஒரு பெண் ரூபத்தில் வந்து அவரை துரத்தி கொண்டே வந்துதான். நடு ராத்திரி அந்த பிசாசு நம்மளை துரத்துன்னு தெரிஞ்ச உடனே வேத்து விடவிடத்து போய் ஐயோ ஃபெயிலான்னு சொல்லி பயந்து போய் நேர வீட்டுக்கு வந்தவர் அப்படியே பயத்துல படுத்து தூங்கினார் பாருங்க. காலையில எந்திரிச்ச உடனே எப்பா இனிமே நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன, அந்த பேய் துரத்திட்டே வரும்போது இவர் அப்போதான் இயேசுவே இயேசுவேன்னு கத்துனாராம். அதனால அந்த பேய் ஒண்ணு கிட்ட வராம அதன் மூலமா தான் நான் பாதுகாக்கப்பட்டேன், இந்த இயேசுதான் வல்லமுள்ளவர்னு அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அப்புறம் ஊழிய செய்கிறவரா மாறிவிட்டார். ஒரு அலையிலா சொல்லுவோமா, அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை சாத்தான் தொட முடியாது. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க கர்த்தர் இயேசு சிலுவைக்கு போனார். அதனாலதான் பக்தர் பாடுகிறார், முதல்ல நம்ம படிச்சோம் பாருங்க, ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அனுதினமும் கர்த்தர் கரத்தில் ஒப்படைத்து நாம ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த பாடல் ஒரு சரணத்தை பாடுவோமா. Thank you Lord Jesus. Amen. நன்றி ராஜா. பொருள் அத்தனையும் உமக்காக படைத்தீரே ஆண்டவனே. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைத்தீரே ஆண்டவனே. ஆவி என்னை மீட்க பரலோகத்தை விட்டு ஆவி என்னை மீட்க பரலோகத்தை விட்டு பார்தனி பாடுகள் பட்டதால் பார்தனில் வந்து மா பாடுகள் பட்டதால் ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவனே. பிள்ளையை போல் என்னை தாழ்த்துகிறேன் கள்ளமெல்லாமுமே தள்ளுகிறேன். பிள்ளையை போல் என்னை தாழ்த்துகிறேன் கள்ளமெல்லாமுமே தள்ளுகிறேன். உள்ளத்தையும் முன்னே ஊற்றுகிறேன் உள்ளத்தையும் முன்னே ஊற்றுகிறேன். கள்ளாதனை ஏற்றுக்கொள்ளுமே என்னாதா கள்ளாதனை ஏற்றுக்கொள்ளுமே என்னாதா. ஆவி உடல் போருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவனே. பங்க குருசீனில் படுத்தீரங்கோ தங்க தீருமே நீ தவித்ததங்கோ. பங்க குருசீனில் படுத்தீரங்கோ தங்க தீருமே நீ தவித்ததங்கோ. தாங்கோணா வேதனை சகித்தீரண்டோ தாங்கோணா வேதனை
அப்பாடு நினைக்கையில் எங்குதே என் ஆவி அப்பாடு நினைக்கையில் ஆவி உடல் போருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவனே.